வணக்கம் நண்பர்களே, எப்போதும் போல மிக முக்கியமான சில டாபிக்ஸ், முக்கியமான விவாதங்களை ஷார்ட்டா வந்து பார்க்க போறோம். முதல் டாபிக், பாஜகவுக்கு அறிவுரை கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து நிறைய மீடியாக்கள் செய்தி சேனல்லாம் வந்து நியூஸ் வந்து போட்டாங்க. என்ன அறிவுரை வந்து சிஎம் கொடுத்திருக்காரு, எதுக்காக கொடுத்திருக்காரு அப்படிங்கறத தேடி பார்க்கும்போது முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். என்ன நடந்திருக்கு, சென்னையில அயோத்தியா மண்டபம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. இந்து அறநிலையத்துறை சட்ட விதிகளை மீறி அயோத்தியா மண்டபத்தை கைப்பற்ற பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக மிகப்பெரிய போராட்டம் வந்து நடத்துறாங்க. தமிழக பாஜக உடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தொண்டர்களுக்கு கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதுவாரு. அந்த லெட்டர்ல இந்த அயோத்தியா மண்டபம் தொடர்பாக கூட அவர் வந்து எழுதியிருக்காரு. இது வந்து நேத்து முந்தானேத்து நடந்தது. இந்த நேரத்தில் தமிழக சட்டப்பேரவையில பாஜக உடைய கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்த அயோத்தியா மண்டபம் தொடர்பாக அவங்க வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கூறி ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்கறாங்க. அந்த ஸ்பீச்சுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எழுந்து நின்று ஒரு ஸ்பீச் வந்து கொடுக்கிறாரு, பதில் வந்து கொடுக்கிறாரு. அதுதான் இப்ப வந்து திமுக பாஜகவை சேர்ந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்மளை சுத்தி வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கு. இப்ப வந்து பெட்ரோல் டீசல் உடைய விலை உயர்வு, சிலிண்டருடைய விலை உயர்வு காரணமாக மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. பாஜக இதை குறைக்கிறதுக்கு வந்து நடவடிக்கை ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, மத்திய அரசாங்கம் தமிழக அரசாங்கத்துக்கு நிதிகளை வந்து விடுவிக்க வேண்டியது இருக்கு. பாஜக பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள்ட்ட சொல்லி அதை விடுவிக்க வந்து வைக்கணும். இது போன்ற மிக முக்கியமான ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல வந்து பாஜக கட்சி வந்து அவங்களை வந்து ஈடுபடுத்தணுமே தவிர, இது போன்ற மத ரீதியாக இப்படி எல்லாம் வந்து நீங்க பிரச்சனையை பண்ணி கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. இதற்கு பாஜகவை சேர்ந்தவர்கள் வந்து விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாங்க. இப்ப சோசியல் மீடியால திமுகக்கும் பாஜகவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை ஒண்ணு போய்க்கிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது போன்ற பிரச்சனைகளுக்கு எப்ப வந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்னா, இந்து அறநிலையத்துறை இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கீழே கிட்டத்தட்ட 30,000 மேற்பட்ட கோவில்கள் வந்து இருக்கு. அந்த கோவில்களுக்கு ஃப்ரீடம் வந்து இருக்கணும், கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல வந்து கோவில்கள் இருக்கக்கூடாது. இதுதான் மிகப்பெரிய ஒரு தீர்வு அமையும், நிரந்தரமான ஒரு தீர்வு அமையும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. இப்ப தேவாலயம் இருக்கு அப்படின்னா தேவாலயத்தை கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணல, மசூதி இருக்கு அப்படின்னா மசூதியை வந்து கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணல, தேவாலயம் மசூதியை வந்து நிர்வகிக்கிறதுக்கு மேனேஜ் பண்றதுக்கு அமைப்புகள் வந்து இருக்கு. ஆனா கோவில்களை வந்து இந்து அறநிலையத்துறை வந்து மேனேஜ் பண்றாங்க பாத்தீங்களா, அதுல இருந்து ரிலீஃப் வந்து கிடைக்கணும் அப்படிங்கறதா ஒரு பேசிக்கான ஒரு சொல்யூஷனா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஏன்னா இந்தியா அப்படிங்கிறது செக்யூலர் கண்ட்ரி, மத சார்பற்ற நாடு. அந்த செக்யூலர் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, மத சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல அரசாங்கம் தலையிடாது அப்படிங்கறதா, உள்ள நுழையாது அப்படிங்கறதா அதற்கான பேசிக்கான அர்த்தம். அப்ப கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அரசாங்கம் வந்து உள்ள நுழையிறது அப்படிங்கிறது எப்ப தடுக்கப்படுதோ அப்பதான் இது போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது முதல் டாபிக். இரண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திமுக மீது பாய்ந்த அண்ணாமலை ஐபிஎஸ் அப்படிங்கிறது இரண்டாவது டாபிக். என்ன நடந்திருக்கு, அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு 6-7 டெல்லியில வந்து இருந்தாரு, திடீர்னு வந்து நேத்து வந்து தமிழகத்துல பிரஸ் மீட் ஒன்னு கொடுத்தாரு. அப்ப டெல்லியில நடந்த சில விஷயங்கள் எல்லாமே வந்து சால்வ் ஆயிருக்கும், அவரு தமிழக பாஜகல நிறைய நிர்வாகிகளை வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான முயற்சிகள் வந்து இறங்கினாரு. அது கிட்டத்தட்ட உறுதி ஆயிருக்கு, கூடிய விரைவில் தமிழக பாஜகல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். நேற்று சட்டப்பேரவையில தமிழக அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு தனிநபர் மசோதாவை வந்து தாக்கல் வந்து பண்றாரு. என்ன மசோதா, மத்திய பல்கலைக்கழகத்துல இளநிலை படிப்புக்கு வந்து நுழைவு தேர்வு, இதனை வந்து கண்டித்து இதற்கு எதிராக தமிழக அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை வந்து கொண்டு வராங்க. சோ அது தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் என்ன விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காரு அப்படின்னா, அண்ணாமலை அவர்களுடைய பார்வை என்னன்னா, 2010 இருந்து திருவாரூர்ல மத்திய பல்கலைக்கழகம் இருக்கு, அந்த மத்திய பல்கலைக்கழகத்துக்குள்ள வந்து சேரணும் அப்படின்னா இது போன்ற ஒரு தேர்வு வந்து எழுதுறது 2010 இருந்து இருக்கு, அப்ப வந்து திமுகக்கு தெரியாதா, அப்ப திமுக காங்கிரஸ் தானே ஆட்சியில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காரு. கூடுதலாக அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுவரைக்கும் இல்லாத அளவாக இப்ப 13 மொழிகள்ல இந்த CUET எக்ஸாம் எழுதுவதற்கு பிரிஃபர் வந்து லாங்குவேஜஸ் 13 லாங்குவேஜஸ் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த வந்து கொடுத்திருக்காரு. இதுல CUET எக்ஸாமுக்கும் CUCET எக்ஸாமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேள்விகளை வந்து முன் வச்சுக்கிருக்காங்க. இப்ப தமிழக சட்டப்பேரவையில CUET இந்த தேர்வுக்கு எதிராக தான் தீர்மானத்தை வந்து நிறைவேற்றிருக்காங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு தான் அதனுடைய விரிவாக்கம்.
அதுவே CUCET அப்படின்னா என்ன, அண்ணாமலை அவர்கள் சோசியல் மீடியால CUCET அப்படின்னா வந்து கொடுத்திருக்காரு. அதுனா என்ன, அது என்ன எக்ஸாம் அப்படின்னா, இப்ப இந்த CUET இருக்கு பாத்தீங்களா, அந்த தேர்வு தான் CUCET அப்படிங்கிறது. 2010 டைம் பீரியட்ல அதை வந்து CUCET அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்ப அதை வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க, அதை சுருக்கமாக CUET அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ரெண்டுமே ஒரே தேர்வு தான். 2010 இருந்து அந்த தேர்வு வந்து நடைமுறையில் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட்டை தான் அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருக்காரு. இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மொத்தமாக மாற்றிய தமிழக மீடியாக்கள் அப்படிங்கிறது மூணாவது டாபிக். என்ன நடந்திருக்கு, ஏஆர் ரகுமான் அவர்கள் இந்த தமிழ் அணங்கு இது தொடர்பாக வந்து ஒரு புகைப்படம் வந்து போட்டது, அதன் பிறகு நடந்த விவாதங்கள் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இந்த நேரத்தில் நேத்து வந்து சிலம்பரசன் அவர்கள் இருக்காரு பாத்தீங்களா, எஸ்டிஆர் அனிருத் அவர்கள்லாம் அவங்களுடைய சோசியல் மீடியால ஒரு ட்வீட் வந்து போடுறாங்க, தமிழால் இணைவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட் வந்து போடுறாங்க. அந்த ட்விட் போட்டோனே நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மீடியாக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, என்ன போட ஆரம்பிச்சிட்டாங்க செய்தி அப்படின்னா, ஏஆர் ரகுமான் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து எஸ்டிஆர் அவர்களும் அனிருத் அவர்களும் தமிழால் இணைவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா விசாரிச்ச வரைக்கும் என்ன உண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடி பிளாட்ஃபார்ம் இந்த அமேசானு நெட்ஃபிளிக்ஸ் ஹாட் ஸ்டார் சி இது போன்று சின்ன சின்ன சிறிய பட்ஜெட்ல இருக்கக்கூடிய தமிழ் படங்களை வந்து உள்ள வந்து கொண்டு வருவதற்காக, ஓடிடியில வந்து ரிலீஸ் பண்ணுவதற்காக ஒரு புதிய பிளாட்ஃபார்ம் ஒன்னா உருவாக்கி இருக்காங்க. அதுதான் ஆகா தமிழ் அப்படிங்கிற ஓடிடி பிளாட்ஃபார்ம். அதை வந்து இப்ப வந்து April 14 இருந்து அது வந்து லான்ச் ஆக போகுது. அதனுடைய பிராண்ட் அம்பாசிடராக இந்த பக்கம் வந்து எஸ்டிஆர் அவர்களும் அனிருத் அவர்களும் வந்து பிராண்ட் அம்பாசிடராக இருக்காங்க. அதன் காரணமாக தான் தமிழால் இணைவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து ட்வீட் வந்து போட்டிருக்காங்க. இதை அப்படியே மறைமுகமாக ஏஆர் ரகுமான் அவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க, ஹிந்தி எதிர்ப்புக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்கள் வந்து உருட்டிக்கு இருக்காங்க. கடைசி தகவல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதிரடி காட்டிய பிரைம் மினிஸ்டர் மோடி அப்படிங்கிறது கடைசி தகவல். அமெரிக்கால ஒரு தரமான சம்பவம் ஒண்ணு நடந்துச்சு. என்ன சம்பவம், 2+2 மீட்டிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த மீட்டிங் எல்லாம் முடிந்த பிறகு நம்மளுடைய ஜெய்சங்கர் அவர்களும் ராஜ்நாத் சிங் அவர்களும் ஒரு பிரஸ் மீட் வந்து கொடுக்கறாங்க. இந்த பக்கம் வந்து அமெரிக்காவுடைய மினிஸ்டர்ஸ் வந்து இந்த சைட்ல வந்து நிக்கிறாங்க. அப்ப ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசினதும் ஜெய்சங்கர் அவர்கள் பேசினதும் திரிக்க விட்டுருக்கு. ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரஷ்யாவை விட்டு வாங்க அப்படிங்கறதா அமெரிக்காவுடைய டிமாண்டா இருக்கு. எதுக்காக ரஷ்யா கூட இவ்வளவு நட்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து அமெரிக்கா வந்து இப்ப வந்து நம்ம இந்தியாவை எதிர்த்துக்கு இருக்காங்க. ஆனா ராஜ்நாத் சிங் அவர்கள் அமெரிக்கா முன்னாடி நேரடியாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியா ரஷ்யாவுடைய நட்பு இருக்கு பாத்தீங்களா, அது இயற்கையான ஒரு நட்பு, நேச்சுரல் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு இதுக்கு வந்து ஒரு கெத்து வேணும். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு, ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறோம்ல, அதற்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே, ஓப்பனா எல்லாரும் முன்னாடியே நெத்தி போட்டு அடிச்ச மாதிரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க வந்து ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடிய கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது நாங்க 30 நாளுக்கு வாங்கக்கூடிய அளவை ஐரோப்பிய நாடுகள் வந்து அரை நாள்ல வந்து வாங்கிடுறாங்க, காலையில இருந்து மதியானத்துக்குள்ள அந்த அளவை வாங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காரு. சோ இதற்கெல்லாம் காரண கர்த்தாவாக இருக்கிறது நம்ம நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள். அப்ப வல்லரசு நாடுகளுக்கு எதிராக அவங்களுடைய இடத்துல இருந்தே அவங்களை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை நோக்கி இந்தியா வந்து நகர்ந்துக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. நம்ம மத்திய அமைச்சர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை வந்து சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிக்கலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.